விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பாத்துக்க மாட்டாங்க. ஹலோ, ஒன்னு சொல்லணும். ரொம்ப நாளாவே மீட் பண்ணலாமா? பண்ணலாம். நாளைக்கு 10 o'clock? ஷூர். ஓகே, அப்போ குட் நைட். குட் நைட். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். சில மொட்டுக்கள் சட்டென்று பூவாகும் பெண்ணே. பூலோகம் எல்லாம் தூங்கி போன பின்னே புல்லோட பூமேகம் ஓசை கேட்கும் பெண்ணே. நாம் இரவின் மடியில் பிள்ளைகளாவும் பாலோட்ட நிலவுண்டு.
இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன். எட்டாத உயிரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? பிரபுதேவா மாஸ்டரோட கம்போசிஷன் கரெக்டா? அண்ட் இந்த பாட்டுக்கு தான் பிரபுதேவா மாஸ்டர் நேஷனல் அவார்டு வாங்கினாரு. அண்ட் இந்த பாட்டு வந்து அவ்வளோ ஒரு ரொமான்டிக்கான ஒரு சாங். இந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு அப்படியே டக்குன்னு என் பொண்டாட்டி ஞாபகம் தான் வந்துருச்சு. இந்த பாட்டை கேட்டோன்னே சஞ்சீவ் எனக்கு எனக்கு கோபம். அழகான ஒரு பொண்ணு பக்கத்துல வந்து ஆடிட்டு இருக்கால, என்ன ஒரு வாட்டியாவது பார்க்க விட்டியா? கண்ணே போலடா எனக்கு. அங்க அந்த பொண்ணு என்ன பண்ற பாவம், அவ்வளோ நான் கஷ்டப்படுறேன், ஆனால் என் கண்ணு அங்கே இந்த பக்கம் ஏன் போகல? உன் மேலே இருந்தது எதுக்கு சொல்லு? ஏன்னா நீ அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடி இருக்கிற. ஆ நிதேஸ்வர், உன் உடம்புல ஒரு ப்ராப்ளம், மேஜர் ப்ராப்ளம் இருக்குது. உன்னோட ஃபேஸுக்கும் உன்னோட பாடிக்கும் ஒரு போட்டி நடந்துட்டுருக்கு. யார் நான் ஜெயிப்பேன்னா நீ ஜெயிப்பியா? அதாவது எக்ஸ்ப்ரெஷனும் டான்ஸுக்கு. ஃபேஸ் வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டுருக்க அந்தந்த பிட்டுக்கு, அதே சமயத்தில் உன் பாடியும் கரெக்டாக அந்த அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி பாடி மூவ் ஆகிட்டுருக்கு. இது ஒரு இன்னர் காம்படிஷன் உள்ளே போயிட்டுருக்கு, தெரியுமா உனக்கு? இதில் யார் ஜெயிக்க போகிறான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா வந்து திட்டுறாங்க பாரு, 10 மணிக்கு ஏண்டா ஏந்துக்கிறேன்னு சொல்லி. அது தப்பு. இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் சாயங்காலம் 5 மணிக்கு தான் ஏந்துக்கணும். சுதேஷ்வர், சிலது வந்து நீ கரெக்ஷன்ஸ் பண்ணினா நீ கண்டிப்பாக ஃபைனல்ஸ்க்கு வருவே. உதாரணத்துக்கு அங்கேருந்து மேலேருந்து குதிச்சால அப்புறம் இந்த மூமெண்ட் பண்ண பார், அந்த மூமெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படி ஆஹா மஜாவாக பண்ணினா அது சூப்பராக போயிடும். அப்புறமா உன்னோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இன்னும் கண்ட்ரோல் பண்ணு, கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணினா கண்டிப்பாக நீ ஃபைனல்ஸ் நினைப்பேன். ஓகே ஓகே. கலா மாஸ்டர் எப்படி இருந்துச்சு நிதேஷ்வரோட பர்ஃபார்மன்ஸ்? பிரபுதேவோட சாங் வந்து ரொம்ப கஷ்டம், அது வந்து டேக்கிங்ஸால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த ஷார்ட்டு பார்க்குறது, அதை வந்து டிவியில் எப்படி வருது தெரியல, ஆனால் என்னோடய லைவில் நான் பார்க்கும்போதும் அப்படியே எனக்கு ஒரு குட்டி பிரபுதேவாவும் குட்டி காஜல் ஆடுற மாதிரி தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, பாய்ஸ் அவங்களுக்கு வந்து கிரேஸ் வரத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு அவ்வளோ நிறைய பேருக்கு டான்ஸருக்கு, இப்போ எங்களை கொரியோகிராஃபர்ஸ் விட்டுறேன், ஆனால் பிரபுட்டை வந்து நல்ல கிரேஸ் இருக்கும், நிறைய ஹெவி டான்ஸ் இருக்கும், ஆனால் அதில் நல்ல கிரேஸஸ் இருக்கும். உங்ககிட்ட அதை பார்த்தேன், நல்லா எவ்வளோ ஹெவி ஆடினாலும் அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலலாம் அந்த கிரேஸ் பண்ண பார்த்தியா, அதே மாதிரி இந்த மூமெண்ட் பண்ணும்போது நீ வந்து ஷார்ட் அவளோட, ஆனால் கரெக்டாக சைடில் வந்துட்டு இந்த மூமெண்ட் அப்படி ஃபாலோ பண்ண, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வாவுன்னு தோணுச்சு. தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஓவர் ஆக்ஷன் தான், ஓவர் ஆக்டிங். அதோ 1 ரூபாய்க்கு பண்ண சொன்னால் 100 ரூபாய்க்கு பண்ணிட்டான் அவன் ஆக்டிங். ஆ நல்லா பண்ண, அது சேம் படத்தில் இருக்கிற அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருக்கீங்க, ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் அது. ஓகே, குட் லக். ஓகே, ஸோ நிதேஷ்வர் உங்களோட ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்ல?
இருந்தாலும் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஜட்ஜஸ் நிதேஷ்வர்க்கு உங்களோட ஸ்கோர்ஸ்?